இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ் தான் நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வெளியே இருக்க இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இது. இதோட நேம் ஓமுவாமுவா. இந்த இமேஜில் டாட் டாட்டாக நிறைய பாஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா காமெட்ஸ். அதுக்கு நடுவில் தான் இது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஓமுவாமுவாவோட ரியல் நேம் 1i2017U1. இதை எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுனா ஓமுவாமுவா. இது ஹவாயனில் மெசேஜ் ஃப்ரம் அஃபார் அரைவிங் ஃபர்ஸ்ட்னு அர்த்தம். ஓமுவாமுவாவை அக்டோபர் 19, 2017 அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. அது எங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவாயில் பேன் ஸ்டார்ஸ் டெலஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சாங்க. இந்த மிஷனுக்கு ஃபண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா நாசாவோட NEOO, அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட் அப்சர்வேஷன் ப்ரோக்ராம். இது காமெட்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோக்ராம் உதவுது. அதுக்காக ஓமுவாமுவாவை ட்ராக் பண்ண நாசா முன் வந்தாங்க. இந்த ஓமுவாமுவாவை ஒரு காமெட்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் ஏலியனோட ஷிப்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறதுனால ஏலியன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதைகளை உள்ளே வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்டில் இதை வால் மீன்னு சொல்லி வகைப்படுத்தினாங்க. அப்புறம் செப்டம்பரில் சூரியனை கடந்து ஸ்லிங் ஹாட்டர் செஞ்சதுக்கப்புறம் வால் மீன் செயல்பாடு எந்த அறிகுறும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓமுவாமுவா 1,96,000 மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் போகுதான். அக்டோபர் 2017 இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே புகுந்து போனிச்சான். அண்ட் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 10:1 சைஸான். இந்த இமேஜை கேப்சர் பண்ணது யூரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரியில் இருக்க எம் கான் மெசாருங்கிறவர். இதோட ஓவர்வியூ பார்ப்போம். இந்த இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் ராக்கி அண்ட் சிகர் ஷேப்டு ஆப்ஜெக்டா அண்ட் ரெட்டிஷ் ஹியூ கலரில் இருக்குமா. இந்த பெரிய கல் எந்த ஸ்டார் சிஸ்டம் கூடயும் ஆர்பிட்டிங்கில் இல்லைன்னு சயின்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது மில்லியன் இயர்ஸாக நம்ம மில்கிவே கேலக்சிக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கான். இதை டிஸ்கவர் பண்ண உடனே இமீடியட்டாக சில்லையில் இருக்க லார்ஜ் டெலஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இந்த ஓமுவாமுவாவோட ஆப்ஜெக்ட் ஆர்பிட்டிங் பிரைட்னஸ் அண்ட் கலர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுல 50% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட எந்த ரெக்வஸ்ட்டாக இருந்தாலும் கமெண்டில் போஸ்ட் பண்ணிவிடுங்க. டீம் ஆஃப் ஆஸ்ட்ரானாமர்ஸ் கரண் மீஸ் தலைமையில், அதுவும் ஹவாயில் இருக்க இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரானமியில் அப்சர்வ் பண்ணதில் ஓமுவாமுவா 7.3 hours ஒரு தடவை ஸ்பின் ஆகுதான். இதே மாதிரி பிரைட்னஸாக ஸ்பின்னிங்கோட எந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு சோலார் சிஸ்டமில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி எந்த ஒரு ஒய்டாகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கலோட ரிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் இது ரெட்டிஷ் கலரில் இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த ஓமுவாமுவாவில் ராக்கி அண்ட் மெட்டல் இருக்கிறதா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் வாட்டர் ஐஸ் எதுவுமே இல்லையா. பட் ஓவர் 100 billion years ரேடியேஷன் எஃபெக்டால் இதோட மேற்பரப்பு மட்டும் செவந்திருக்கிறதா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ட்ராக் பண்ண நாசா 2 telescopes செட் பண்ணாங்க. அது பார்த்தினா ஸ்பேஸ் டெலஸ்கோப், அது ஹப்பிள் அண்டு ஸ்பிட்சருங்கிற டெலஸ்கோப். அந்த ஓமுவாமுவா 85,700 miles per hour போகுதான். அதாவது பர் செகண்டுக்கு 38.3 kilometers ஸ்பீடில் போகுதான் அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்கு இந்த டெலஸ்கோப்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் மார்ஸ் ஆர்பிட்டை பாஸ் பண்ணி May 2018 ஜூபிட்டரோட ஆர்பிட்டை பாஸ் பண்ணி ஃபைனலாக January 2019 அப்போது சேட்டனோட ஆர்பிட்டை பாஸ் பண்ணி நம்ம சோலார் சிஸ்டம் விட்டு வெளியே போகிடுச்சான். இந்த ஓமுவாமுவா கான்ஸ்டலேஷன் பெசோஸ் நோக்கி இப்போ போயிட்டுருக்கான். லைரா கான்ஸ்டலேஷன் வால்மீன் மண்டலத்துக்குள்ள பிரைட்டஸ்ட் ஸ்டாரான வேகாவோட திசையில தான் போயிட்டு இருக்கு. அதோட சுற்றுப்பாதை அடைய போகுதுன்னு கேல்குலேட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த ஓமுவாமுவா முன்ன இருந்த ஸ்பீடை விட லைரா கான்ஸ்டலேஷன் போகிறப்போ ஸ்பீடு கம்மியாச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ் எவ்வளோ டென்ஸாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இந்த ஓமுவாமுவா 1 வருஷத்துக்கு 1 முறை நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே வந்து பாஸ் ஆகி போகுமா. அண்ட் இதை பேன் ஸ்டார்ஸ் 1 telescope மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியுமா. ஓகே, இந்த ஓமுவாமுவா நேமை யார் வச்சாங்க? இதை இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்டான IAU தான் வச்சாங்க இந்த நேமை. அண்ட் இதோட அஃபிஷியல் நேம் 1i2017U1. இந்த ஓமுவாமுவா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.